விரைவு செய்திகள். திருப்பூரில் நடைபெற்ற 47வது மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியின் பரிசளிப்பு விழாவில் செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். கடந்த 5 தினங்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 140 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அவர், ஒலிம்பிக் போட்டியில் இடம்பெற்றுள்ள துப்பாக்கி சுடும் போட்டி தமிழ்நாடு மாநில விளையாட்டு பட்டியலில் இல்லாதது வருத்தம் அளிப்பதாகவும், விரைவில் மாநில பட்டியலில் கொண்டுவர தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். சென்னையில் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் முன்னேற்பாட்டு பணிகளை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி நேரில் ஆய்வு செய்தார். மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் மழைநீர் வடிகால்கள், நீர்நிலைகளை தூர்வார்வது, தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது ஆகிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் மழைநீர் வடிகால்கள், நீர்நிலைகளில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை ஆணையர் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் நடைபாதை வாகன போக்குவரத்திற்கு இடையூறாக பொது இடங்களில் பேனர்கள் வைக்கும் நடைமுறையை முற்றிலும் நிறுத்த தேவையான விரிவான வழிகாட்டு நடைமுறைகளை வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. பேனர் வைக்கும் நடைமுறையை முற்றிலும் நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை அரசு தெரிவிக்க வேண்டும் என கூறி தமிழக அரசு பதிலளிக்குமாறு உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளுக்கு சர்க்கரை ஏற்றுமதி செய்ததில் இந்தியா சாதனை படைத்துள்ளது. இது தொடர்பாக அகில இந்திய சர்க்கரை கூட்டமைப்பு தனது அறிக்கையில், 2020-21 சந்தை பருவத்தில் அக்டோபர் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு 72.3 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். உலகளவில் சர்க்கரை உற்பத்தியில் பிரேசில் முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் உள்ளன. தமிழகத்தில் மனநலம் குன்றியவர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்துவதோடு அவர்களில் எத்தனை பேருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது என்பது குறித்து தமிழக அரசு தெரிவிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநிலத்தில் பராமரிக்கப்படாத அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கையையும், அத்தகைய நபர்களுக்கு எந்த அளவிற்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்பன போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கையையும் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை இம்மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். 8ஆம் வகுப்பு தனித் தேர்வர்களுக்கான பொதுத் தேர்வு கால அட்டவணையை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. இந்த தேர்வு வரும் நவம்பர் 8ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. அக்டோபர் 11ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை விடுமுறை நாட்கள் நீங்களாக www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். இந்த தேதிக்குள் விண்ணப்பிக்க இயலாதவர்கள் அக்டோபர் 20ஆம் தேதி தட்கல் முறையில் 500 ரூபாய் கூடுதலாக பணம் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இணையவழி மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஜப்பான் கடற்படைகளின் கூட்டு பயிற்சி இன்று தொடங்க உள்ளது. இது தொடர்பாக இந்திய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய ஜப்பான் கடற்படைகளின் கடல்சார் கூட்டு பயிற்சி 5வது முறையாக நடைபெறவுள்ளது. அரபிக்கடலில் நடைபெறவுள்ள இந்த பயிற்சியில் இந்திய கடற்படையின் INS கொச்சி, தேக்ஸ் கப்பல்கள் கலந்து கொள்கின்றன. ஜப்பான் கடற்படை சார்பில் ககா, முராசயம் கப்பல்கள் கலந்து கொள்கின்றன. ஆயுத பயிற்சி, நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிரான போரிடும் முறைகள் உள்ளிட்டவற்றில் இரு நாட்டு கடற்படைகளும் ஈடுபடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.